தங்கச்சி பையன் சொல்ல வச்சிட்டேன். நம்ம இன்ட்ரோ அவனே கொடுக்குறான். அந்த மாதிரி நம்மளோட இன்ட்ரோ அண்ணா அந்த பிஜிஎம்ஏ இவன் தான் பாடுறான். ஒரே வீட்டில் என்னை கூப்பிட்றதே அதனால குளுக்கோஸ் தான் இந்த பையன் கூப்பிட்றான். இந்த வாங்க என்ன எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பன்னீர் நகர்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 300 கிராம் பன்னீர், 200 கிராம் பன்னீர், அதுக்கப்புறம் லெமன், அதுக்கப்புறம் மைதா கார்ன்ஃப்ளவர். மைதா 2 டேபிள்ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள்ஸ்பூன், அதுக்கப்புறம் காஷ்மீரி ரெட் சில்லி தேவையான அளவு, அதுக்கப்புறம் கோரியண்டர் கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுருக்கோம், அதுக்கப்புறம் பெப்பர் 1 டீஸ்பூன், அப்புறம் தயிர் 1/4 டீஸ்பூன், அப்புறம் பிரெட் க்ரம்ஸ் 1 கப், அதுக்கப்புறம் சால்ட் ஆஸ் பர் யுவர் டேஸ்ட், அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் சொல்கிறதெல்லாம் செய்யுங்க. இப்போ வந்து ரெட் சில்லி இருக்குல்ல, அது போட்டுக்கோங்க, காஷ்மீரி ரெட் சில்லி. அதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம், அது போட்டுடலாம். அதுக்கப்புறம் இது பெப்பர் எடுத்து வச்சுருக்கோம், அது போட்டுடலாம். அதுக்கப்புறம் லெமன் 1/2 புழிஞ்சு விட்டுடலாம். அதுக்கப்புறம் கோரியண்டர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் நம்ம எடுத்து வச்சுருந்ததை ஊற்றிடலாம். இப்போ வந்து இதில் உப்பு நமக்கு தேவையான அளவு எல்லாம் கரெக்டாக போட்டுட்டு நீங்கள் வந்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். நான் மிக்ஸ் பண்ணிட்டு உங்களை அடுத்தது ஸ்டெப்பை காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து இந்த மசாலாவெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து இந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சு. இப்போ வந்து இதில் பன்னீரை டிப் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பன்னீர் வந்து இப்படி லைட்டாக இப்படி கோட் பண்ணி 1/2 ஹவர் ஃப்ரிட்ஜில் வந்து மேரினேட்டுக்கு வச்சுடுங்க. 1/2 ஹவர் இல்லை ஒரு 4 ஹவர்ஸ் இல்லை 1 ஹவர்ஸ், 1/2 ஹவர் எவ்வளோ நேரம் வைக்கிறீங்களோ அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பன்னீர் நல்லா டிப் பண்ணி ஒரு தட்டில் இல்லை இதுலேயாவது வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும். இப்போ எல்லா பன்னீரும் நான் டிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து அப்புறம் உள்ள ஸ்டெப்பை உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து பன்னீர் ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிட்டோம். 15 மினிட்ஸ் இல்லை 30 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க ஃப்ரிட்ஜில். இப்போ வந்து இதில் தண்ணி 1 கப் எடுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருந்தா மைதா அதை வந்து இதில் போட்டு நல்லா லம்ப் இல்லாமல் கட்சி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப்ஸை நான் சொல்கிறேன். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் இப்போ வந்து நம்ம மைதாவை நல்லா கட்டியாக இப்படி மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம மேரினேட் பண்ண பன்னீரை வந்து பொறுமையாக இதுக்குள்ளே போட்டு இப்படி இப்படி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதை ஒரு தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அப்படியே எல்லாத்தையும் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ வந்து இதில் டிப் பண்ணதை வந்து தட்டில் நம்ம வைக்கக்கூடாது, நேராகவே அப்படியே பிரெட் க்ரம்ஸ் அந்த நம்ம இது பண்ணிவிட இதில் போட்டுருணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பிரெட் க்ரம்ஸில் கொஞ்சோண்டு சில்லியும் அதுக்கப்புறம் பெப்பரும் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து மேலே அந்த கோட்டிங்கும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நீங்கள் சிக்கனில் பண்ணதை விட பன்னீரில் பண்ணுங்கள். வெஜ்ஜு வேணுண்டா பன்னீரில் பண்ணுங்கள், நான்வெஜ் வேணுண்டா அது அப்படியே சிக்கனில் பண்ணுங்கள். சிக்கன் நகர்ஸ் எப்படி பண்ணணும்னு நீங்கள் எப்படி பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் வேணால் அடுத்த வாட்டி பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு சிக்கன் நகர்ஸ் எப்படி பண்ணணுண்டு. சிக்கன் நகர்ஸ் வீட்டில் பண்ணுறதே ஈஸி, நீங்கள் கடையில் வாங்காதீங்க. கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதில் லைட்டாக ப்ரிசர்வேட்டிவ் சேர்த்துருப்பாங்க, எதுக்குன்னா அது சீக்கிரமாக கெட்டு போகக்கூடாதுன்றதுனால. நான் உங்களை வீட்டில் எப்படி பண்ணணுன்னு சொல்லித்தரேன், அது வேணும்னா அவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து எல்லா நகைச்சையும் பிரெட் க்ரம்ஸில் முக்கி எடுத்துட்டோம். இப்போ போட்டோம், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து ஒரு பேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு பேன் எடுத்துகிட்டு இந்த பொரிக்கும் சட்டி அந்த இதை எடுத்துகிட்டு இதில் வந்து நம்ம ஆயில் ஊற்றணும். ஆயில் ஊற்றிட்டு டீப் ஃப்ரை பண்ணணும். அது பண்ண மாதிரி காட்டுறேன், இப்போ நான் ஆயில் ஊற்றிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஆயில் வச்சிட்டோம் பாருங்கள். ஆயில் வச்சுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம், ஆயில் சூடாகிற வரைக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து
கடையில் இதே நகைச்சு ஏதாவது வாங்கினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இதே நீங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னா ரொம்ப கம்மி தாங்க ரேட்டு. இப்போ பன்னீர் வந்து இது 55 ருபீஸ் ஆச்சு ஒரு பன்னீர், 100 கிராம் பன்னீர் வந்து 55 ருபீஸ். இதே நீங்கள் வந்து 400 கிராம் நீங்கள் கடையில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 500 இல்லை 600 போடுவாங்க. அதுக்கு நீங்கள் வீட்டிலே செஞ்சுட்டு போயிடலாம் ஈஸி. அந்த மாதிரி உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்களே கஸ்டமைஸ் பண்ணி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும், அது அதுக்கப்புறம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து எண்ணெயை மீடியம் ஹீட்டில் வச்சு இதை போட்டுடலாம். நம்மளோட நகைச்சை ஒரு ஒரு சைடில் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம பொறிச்சு எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நகைச்சு பொடிச்சு உடனே சாப்பிட்ணுன்னு கிடையாது, நீங்கள் இதை ஃப்ரீஸ் கூட பண்ணலாம். இதை மேக்ஸிமம் ஒரு 2 மந்த்ஸ் வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணலாம். இதை இப்போ வந்து நான் இதில் வந்து வெறும் 7 பீஸ் மட்டும் போட்டிருக்கேன், ரொம்ப நெருக்கமாக போடாதீங்க, 7 பீஸ் மட்டும் போட்டிருக்கேன். மீதி எல்லாத்தையும் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு சாப்பிடுவேன் இல்லை நாளை கழிச்சு சாப்பிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட சிக்கன் இந்த பன்னீர் நகைச்சு வந்து ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இது ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ண விடாதீங்க, ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் இப்போ வந்து லைட்டாக இப்படி அது பன்னீர் வேகிற வரைக்கும் அந்த மசாலா ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நாங்கள் இது பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குதுன்னு சொல்லிடலாம். இதுக்கு வந்து நாங்கள் வந்து இப்போ க்ரீன் சட்னி ரெடி பண்ணியிருக்கோம். அது அதோட ரெசிபி வந்துன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மாதிரி யாருமே நீங்கள் வந்து மிஸ்டேக்ஸ் எது ஏதாவது இருக்கோ அதெல்லாம் கமெண்ட் பண்ண மாட்டிருக்கீங்க. பண்ணால் தான் என் அடுத்த ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ வந்து நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஒரு ரெடி பண்ணிட்டோம் இல்லை, இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்மளோட நகைச் இங்கே இருக்கு. இப்போ வந்து நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிடலாம். வாவ் செம்ம நைஸ்ங்க, எவ்வளோ சாஃப்டாக இது வந்துருக்கு பாருங்க, அதோட கன்சிஸ்டன்சி பாருங்க, அந்த மசாலா எல்லாம் சேர்ந்துப்பா. வாவ் நம்ம இப்போ வந்து இதை க்ரீன் சட்னியோட டிப் பண்ணி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிடலாம். வாவ் செம்ம சூப்பருங்க, இதை நீங்கள் மறக்காமல் வீட்டில் நல்லா ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. அது மாதிரி நீங்கள் வந்து எண்ணெயில் பொறிக்கும் போது உங்கள் கூட பேரண்ட்ஸ் யாராவது கூப்பிட்டுக்கோங்க. இது ஒரு ஜூஸி, அப்படி ஜூசினஸ் பாருங்கள், அப்படி எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக இருக்கு பாருங்க. இது வந்து நீங்கள் க்ரீன் சட்னியோட டிப் பண்ணி சாப்பிட்டா அப்படி சூப்பராக இருக்குது, அப்படி வெண்ணெய் மாதிரி அப்படி உருகிட்டே போகுது, செம்ம சூப்பராக இருக்குது. இந்த பாருங்கள் இந்த பன்னீர் தான் எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள், சரியான சூப்பராக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃப்யூச்சரில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரும். அது வரைக்கும் உங்கள்கிட்ட Thank you.